குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி டிஸ்கஸ் அபவுட் த ரிவர்சபிள் ரியாக்ஷன், மீள் வினை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தி சொன்னால் நம்ம டைரக்ஷனை பேஸ் பண்ணி எந்தெந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று ரிவர்சபிள் ரியாக்ஷன், இன்னொன்று இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன், மீள் வினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எ ரிவர்சபிள் ரியாக்ஷன் இஸ் எ ரியாக்ஷன் இன் விச் த ப்ராடக்ட் கேன் பி கன்வெர்ட்டட் பேக் டு த ரியாக்டன். இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கக்கூடிய ரியாக்ஷன் அது ப்ராடக்ட்லேருந்து திரும்பவும் என்ன பண்ணால் ரியாக்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, அதாவது ப்ராடக்ட் வந்து திரும்பவும் என்ன பண்ணால் ரியாக்டண்ட்டாக மாறும். இது தான் நம்ம ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இதில் வினையில் ஈடுபடக்கூடிய அந்த வினைபடு பொருள் ரெண்டாவது டீகம்போஸ் ஆகி அது வினைவிளை பொருளாக உருவாகும். ஓகேங்களா, அப்படின்னா வினைவிளை பொருள் என்ன பண்ணால் டீகம்போஸ் ஆகி மீண்டும் வினைபடு பொருளாக மாறும். இதுதான் நம்ம ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏ ரிவர்சபிள் ரியாக்ஷன் இஸ் ரெப்ரசன்ட் பை எ டபுள் ஏரோ வித் த ஹெட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு ஈச் அதர். இப்போ அதே போல் இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனில் நம்ம ஏரோ மார்க் போடுவோம் இல்லையா, எப்பவுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம வந்து ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் எழுதும்போது பார்த்துருப்போம். ஒரு ப்ராடக்ட் ஒரு ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டு இன்னொரு ரியாக்டன்ட் எழுதுவோம், கியூஸ் போட்டு வரக்கூடிய ப்ராடக்ட் எழுதுவோம். அப்போ போடக்கூடிய அந்த ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனில் டபுள் ஏரோ மார்க் போடுவோம். டபுள் சைடும் இருக்கிற மாதிரி அதனுடைய எட் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி போடுவோம். ஓகேங்களா, தஸ் ஏ ரிவர்சபிள் ரியாக்ஷன் கேன் பி ரெப்ரசன்ட் பை த ஃபாலோவிங் ஈக்குவேஷன். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏபி அப்படின்றது ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஏரோ மார்க் போடும்போது டபுள் சைடு போடுவோம். அந்த ப்ராடக்ட் வந்து திரும்பவும் ஏ ப்ளஸ் பி அப்படின்ற ரியாக்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இதை தான் நம்ம ரிவர்சபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, அதே போல் இதை எப்படி வந்து உருவாகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஏர் த காம்பவுண்ட் ஏபி அண்டர்கோஸ் டீகம்போசிஷன் டு ஃபார்ம் த ப்ராடக்ட்ஸ் ஏ அண்ட் பி. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வினைபடு பொருள் வேறு மாதிரி இருக்கும், வினைவெளி பொருள் வேறு மாதிரி இருக்கும். அதாவது காம்பவுண்ட் ஏபி, அதாவது ஏபின்றது ஒரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்கோஸ் டீகம்போசிஷன், அது ரெண்டுமே சிதைவடைஞ்சு டு ஃபார்ம் த ப்ராடக்ட் ஏ அண்ட் பி அப்படின்ற ஒரு ப்ராடக்டை கொடுக்கும். நம்ம இப்போ எப்படி படிச்சிருப்போம், ஏ ப்ளஸ் பி ரெண்டுமே ரியாக்டன், அது ஒன்றா சேர்ந்து ஏபி அப்படின்ற காம்பவுண்டை கொடுக்குன்ற தான் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஏபி வந்து டீகம்போசிஷன் ஆகி ஏ பி அப்படின்ற ப்ராடக்ட்டை நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ரியாக்ஷன். இட் இஸ் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கணும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா, அதாவது as soon as the products are formed they combining together to form AB. திரும்ப அது என்ன பண்ண சொன்னால் அந்த ஏபி ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஏபி அப்படின்ற ப்ராடக்டை கொடுக்கும். இட் இஸ் த பேக்வர்ட் ரியாக்ஷன். அப்போது இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது அந்த ஏரோ மார்க்கை நம்ம டபுள் சைடு போகிறோம். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் முன்னோக்கு வினை, பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் பின்னோக்கு வினை. ஸோ இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷனில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், அதே போல் பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும். ஸோ த ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் போத் த டைரக்ஷன். ஸோ இந்த வினை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே நடக்கும், ரெண்டு டைரக்ஷன்லையுமே நடக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் ரெண்டு டைரக்ஷனும் நடக்கும். ஓகேங்களா, ஃபார்வர்ட்லையும் நடக்கும் அண்டு பேக்வர்ட்லையும் நடக்கும். டூ யூ திங்க் then that no product are formed in the aforesaid reaction. இப்போ இந்த மாதிரி ரிவர்சபிள் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த ஒரு ப்ராடக்ட்டும் உருவாகாதுன்னு நம்ம நினைப்போம், அப்படிதானே. Do you think then that no products to are formed in the aforesaid reaction? ஸோ இப்போ ரியாக்ஷன் நடக்குதுன்னா சார் ஏ ப்ளஸ் பி ஒன்றா சேர்ந்து ஏபி உருவாகுது, அதே போல் ஏபி வந்து டீகம்போஸ் ஆகிடுது. ஸோ திரும்ப என்ன பண்ணால் ஏபியாக மாறுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் உருவாகுதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இஃப் யூ திங்க் ஸோ யூ ஆர் ராங். அப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் ஈவன் தோ த ரியாக்ஷன் டேக் பிளேஸ் இன் த போத் த டைரக்ஷன் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் த ரேட் ஆஃப் த திஸ் ரியாக்ஷன் ஆர் நாட் ஈக்குவல். இப்போ வந்து பார்த்தோன்னா அதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், அதே போல் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது அதில் நடக்கக்கூடிய ரேட் ஆஃப் ஸ்பீட், அதாவது வினையோட தன்மை வந்து பார்த்தோன்னா மாறுபடும். அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும்போது அதனுடைய வினையோட தன்மை எப்படி இருக்குது, அதனுடைய ஸ்டேஜ் ஆஃப் ரேட் எப்படி இருக்குது, அதே போல் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும்போது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஆஃப் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் இன்டூ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் அண்டு குளோரின். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎல் ஃபைவ் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், அது என்னவாக மாறினா பிசிஎல் த்ரீ ஆகும், சிஎல் டூவாகவும் தனித்தனியாக பிரியுது. அதாவது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடாகவும் அதே போல் குளோரைடாகவும் தனித்தனியாக பிரியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் அதுதான் வந்து அதனுடைய ரியாக்டண்ட்டாக நமக்கு
துரிஞ்சு டீகம்போஸ் ஆகுது. அப்போ அது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன் த டீகம்போசிஷன் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் அண்ட் த பேக்வர்ட் ரியாக்ஷன் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் பிசிஎல் த்ரீ அண்ட் சிஎல் டூ. இப்போ இந்த இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்குதுன்னா பிசிஎல் ஃபைவ் டீகம்போஸ் ஆகி பிசிஎல் த்ரீ ஆகும் சிஎல் டூவாகவும் உருவாகுது. அதே போல் பேக்வர்ட் ரியாக்ஷனில் பிசிஎல் த்ரீயும் சிஎல் டூவும் ஒன்றா சேர்ந்து நமக்கு பிசிஎல் ஃபைவ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இனிஷியலி த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ப்ரொசீட்ஸ் ஃபாஸ்டர் தென் த பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டு ரியாக்ஷன் நடக்குது. அப்போது பேக்வர்ட் ரியாக்ஷனோட ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ரொம்ப வேகமாக நடக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரே ரியாக்ஷன் பாஸ் ப்ளஸ் பென்டா குளோரைட் என்ன போது பாஸ் ப்ளஸ் ஸ்ட்ரைக்ளோரைடாகவும் குளோரினாகவும் தனித்தனியாக பிரியுது. அதே போல் அந்த பாஸ் ப்ளஸ் ஸ்ட்ரைக்ளோரைடும் குளோரினும் ஒன்றா சேர்ந்து நமக்கு பிசிஎல் ஃபைவ் அப்படின்ற பாஸ் ப்ளஸ் பென்டா குளோரைடை கொடுக்குது. ஸோ ஒரே ரியாக்ஷன் வந்து பார்த்தா ரெண்டு விதமான ரியாக்ஷன் கொடுக்குது, ஒன்று ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன்னொன்று பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ ரெண்டு ரியாக்ஷன் நடக்கும்போது பேக்வர்ட் ரியாக்ஷனை விட ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வேகமாக நடக்குது. ஆஃப்டர் சம் டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் போத் த டைரக்ஷன் ரியாக்ஷன் பிகம் ஈக்குவல். ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தா ஃபார்வர்ட் வேகமாக நடக்கும், பேக்வர்ட் ஸ்லோவாக நடக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆஃப்டர் சம் டைம் குறிப்பிட்ட நேரம் கழித்து பார்க்கும்போது அந்த ரெண்டுத்தோட ரியாக்ஷனுடைய டைம் ரெண்டுமே ஈக்குவலாக மாறும். ஸோ பிசிஎல் ஃபைவ் கேனாட் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு த ப்ராடக்ட் அஸ் த ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ரெண்டுமே ஈக்குவல் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல நடக்கும் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ பிசிஎல் ஃபைவ் கேனாட் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு த ப்ராடக்ட். அப்போ பிசிஎல் ஃபைவ் என்ன பண்ணுவது, முழுமையாக சிதைவடைஞ்சு அவருடைய ப்ராடக்ட்டை தராது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஸ் த ரியாக்ஷன் இஸ் ரிவர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், அந்த ரியாக்ஷன் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பிசிஎல் த்ரீ ப்ளஸ் சிஎல் டூ உருவாகிடும். அது உருவானதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த ரெண்டு ரியாக்ஷனுமே என்ன சொன்னால் அதனுடைய ரேட் வந்து பார்த்தா ஸ்பீடு வந்து ஈக்குவலாக மாறும். ஈக்குவலாக மாறினதுக்கப்புறம் தான் என்ன வரும், பிசிஎல் ஃபைவ் வந்து முழுமையாக சிதைவடையாமல் திரும்ப என்ன பண்ண சொன்னால் அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். இட் இஸ் ஏ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதுதான் மீல் வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஆக்சுவல் மெஷர்மெண்ட் ஆஃப் த கிவன் ரியாக்ஷன் ஸோ தட் த ரியாக்ஷன் இஸ் அட் ஈக்குலிபிரியம் பட் த அமௌண்ட் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் இஸ் மோர் தன் தட் ஆஃப் பிசிஎல் த்ரீ அண்டு சிஎல் டூ. அதே போல் இது ஆக்சுவல் மெஷர்மெண்ட், அதாவது அதை அளவு பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அட் ஈக்குலிபிரியம் ரெண்டு சமமாக இருக்கும். அதாவது பிசிஎல் த்ரீ ப்ளஸ் சிஎல் டூ ரெண்டு சேர்த்தா பிசிஎல் ஃபைவ் வரும். அதே போல் பார்த்தா பிசிஎல் த்ரீயும் சிஎல் டூ ரெண்டு கூட்டாலும் நமக்கு பிசிஎல் ஃபைவ் கிடைக்கும். அதே போல் பிசிஎல் ஃபைவ் டீகம்போஸ் ஆகி போனாலும் பிசிஎல் த்ரீ ப்ளஸ் சிஎல் டூ ஈக்குவலாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தோன்னா ஈக்குலிபிரியமாக இருக்கும். பட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பீடு பதிலாக, அதாவது பட் த அமௌண்ட் ஆஃப் பிசிஎல் ஃபைவ் இஸ் மோர் தென் தட் ஆஃப் பிசிஎல் த்ரீ அண்ட் சிஎல் டூ. ஆனால் பிசிஎல் த்ரீ சிஎல் டூவுடைய வினையினுடைய வேகத்தை விட பிசிஎல் ஃபைவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய செறிவு அதிகமாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தா பிசிஎல் ஃபைவ்க்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்து ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே டிகம்போஸ் ஆகி கம்மி கம்மியாக இருக்கிறதுனால பிசிஎல் ஃபைவ்க்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்கும். பிசிஎல் த்ரீ பி சிஎல் டூவை விட பிசிஎல் ஃபைவ்க்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மோர் டு நோல, இஃப் ஹைட்ரஜன் பெராக்சைட் இஸ் போர்ட் ஆன் எ ஒன் இட் டிகம்போஸ் இன் டு வாட்டர் அண்டு ஆக்சிஜன். இப்போ நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே வந்து பார்த்தா ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணணும். அவருடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டூ ஓ டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு மேலே நம்ம காயம் அடிபட்டுச்சுன்னா அது மேலே ஊற்றும்போது த கேசஸ் ஆக்சிஜன் பபுள்ஸ் அவே இட் இஸ் ஃபார்ம் தஸ் ப்ரிவென்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹெச் டூ ஓ டூ. ஸோ நம்ம கை மேலே ஊற்றினோடனே அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பபுள்ஸாக மாறி குமிழ்களாக மாறி வெளியில் போயிடும். அப்படி வெளியில் போனதுக்கப்புறம் மீண்டும் அது ஹெச் டூ ஓ டூவாக மாறாது. ஏன்னா அது ஒன்லி ஹைட்ரஜன் மட்டும் இருக்கும், ஆக்சிஜனாக விடும் எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ மீண்டும் அது ஹெச் டூ ஓ டூ அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கேன் பி அப்டெயின் இன் எ ரிவர்சிபிள் ரியாக்ஷன் பை த பீரியாடிக்கல் ரிமூவல் ஆஃப் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் த ப்ரெடிஷ்னல் அடிஷன் ஆஃப் த ரியாக்டன். அதே போல் இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும் போதுலாம் அதிகமான அளவு நமக்கு ப்ராடக்ட் உருவாகணும். அது எப்படி கேட்டு சொன்னால் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் கேன் பி அப்டெயின் இன் எ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடந்த உடனே பை த பீரியாடிக்கல் ரிமூவல் உடனே அது என்ன பண்ணும், தனித்தனியாக பிரிச்சுட்டாலும் சரி, அதாவது டீகம்போஸ் ஆன உடனே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹெச் டூ ஓ டூ இருக்குது, அப்போது அது டீகம்போஸ் ஆகும்போது டூ ஹெச் டூ ஓவும் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கும்போது அந்த டீகம்போஸ் ஆன உடனே அதை பிரிச்சுட்டு சொன்னால் அதில் நமக்கு மோர் ப்ராடக்ட் அதிகமான அளவு வினை கிடைக்கும். அதே போல் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் த பிரிடிக்டல் அடிஷனல் ஆஃப் த ரியாக்டன்ட் பீரியாடிக்கல் அடிஷன். நம்ம சப்போஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமாகவும் நம்ம ஆட் பண்ணாலும் அதில் நமக்கு அதிகமான அளவு வினைப்படு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு
காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆகி என்ன பண்ணணும்னா ரியாக்டண்ட்டை கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது உடனே அதை ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சம்டைம்ஸ் அதாவது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த நேரத்தை உடனே நம்ம யூஸ் பண்ணி கரெக்டான ரியாக்டண்ட் ஆட் பண்ண சொன்னால் நமக்கு மோர் ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மீளா வினை. த ரியாக்ஷன் தட் கேனாட் பி ரிவர்சல் இட்ஸ் கால்டு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஒரு சில ரியாக்ஷன் வந்து பார்த்தோன்னா மீண்டும் தன்னுடைய பயனிலையே அடையாது, அதாவது அது ஒரு ப்ராடக்ட் உருவாச்சு சொன்னால் அது வந்து மீண்டும் அதனுடைய ரியாக்டண்ட்டை எடுக்க முடியாது. ஒரு வினை விளை பொருள் கிடச்சிச்சு சொன்னால் அதை மீண்டுமாக வினைப்படு பொருளாக மாற்ற முடியாது. இது மாதிரியான இருக்கக்கூடிய ரியாக்ஷனை நம்ம இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். த இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆர் அன்டைரக்ஷனல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திசையும் கிடையாது, ஒரே திசையில் மட்டும்தான் நடக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தி டேக் பிளேஸ் ஒன்லி த ஃபார்வர்ட் டைரக்ஷன். இது முன்னோக்கு வினையில் மட்டும் நடக்க முடிய பின்னோக்கு வினை நடக்காது. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்காது. கன்சிடர் த கம்பஷன் ஆஃப் எ கோல் இன் டு கார்பன் டை ஆக்சைட் அண்ட் வாட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். கார்பன் ஆக்சிஜன் ரெண்டுமே ரியாக்ஷனில் பற்றி நமக்கு கார்பன் டை ஆக்சைடையும் ஹீட்டையும் கொடுக்குது. இது வந்து பார்த்து சொன்னால் ஒரு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓகேங்களா? கார்பன் ஆக்சிஜன் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடையும் ஹீட்டையும் கொடுக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தா ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ஒன்லி ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இன் திஸ் ரியாக்ஷன் சாலிட் கோல் பர்ன்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைட் கேஸ் அண்ட் வாட்டர். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கோல், அந்த கார்பன் வந்து பார்த்தா சாலிட் கோல் நிலக்கரை சொல்லலாம். அதே போல் அது ஆக்சிஜன் கூட ரியாக்ஷன் ஈடுபட்டு அது என்ன மாதிரி தான் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆகும், அதே போல் வாட்டராகவும் நமக்கு கிடைக்கும். அஸ் த ப்ராடக்ட் இஸ் எ கேஸ் அஸ் சூன் அஸ் இட் இஸ் ஃபார்ம்ட் இட் எஸ்கேப் அவுட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டெய்னர். ஸோ அதே போல் இந்த நிலக்கரி எரிஞ்ச உடனே அதில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகி உடனே அது என்ன பண்ண எஸ்கேப் ஆகிடும். ஸோ எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒன்லி வாட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் டு டீகம்போஸ் எ கேஸ் இன் டு எ சாலிட். அதே போல் மீண்டும் அது என்ன பண்ணுவாங்க, இப்போ எஸ்கேப் பண்ண அந்த கார்பன் டை ஆக்சைடையோ இல்லை அந்த வாட்டர் ரெண்டு வச்சு ஒன்றா மிக்ஸ் பண்ணால் திரும்ப அதே இருக்கக்கூடிய சாலிடாக இருக்கக்கூடிய பொருள் நமக்கு கிடைக்குமானா கிடைக்காது. தஸ் த பேக்வர்ட் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் கேஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே கிடையாது. ஸோ இட் இஸ் அன் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ அதனால தான் அதை நம்ம என்ன சொல்கிறோம், இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் மீளா வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் 10.2 ப்ரொவைட் த மெயின் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ இந்த டேபிள் 10.2 வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷனுக்கும் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனுடைய உள்ள டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்காங்க, அது என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். டேபிள் 10.2 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிவர்சிபிள் அண்டு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். மீள் வினைக்கும் மீளா வினைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இட் கேன் பி ரிவர்ஸ்டு அண்டர் சூட்டபிள் கண்டிஷன். தகுந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தன்னுடைய பயனிலையை அடையும். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்ட்டாக மாறும். இட் கேனாட் பி ரிவர்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்காது, இது இர்ரிவர்ஸ்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் டேக் பிளேஸ் ஸ்டிமுலேட் சென்ஸ்லிங். அதே போல் இதை தான் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், அதாவது முன்னோக்கு வினையும் நடைபெறும் பின்னோக்கு வினையும் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன்டைரக்ஷனல், இதுக்கு எந்த ஒரு திசையுமே கிடையாது. ஸோ இட் இஸ் ப்ரொசீட் ஒன்லி இன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இதில் முன்னோக்கு வினை மட்டும்தான் நடக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் அட்டைன்ஸ் ஈக்விலிபிரியம், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சமநிலையை அடையும். ஈக்விலிபிரியம் இஸ் நாட் அட்டைன், இதில் வந்து பார்த்தா ஈக்விலிபிரியம் ஆகாது. ஏன்னு கேட்டால் அதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்குது, பேக்வர்ட் ரியாக்ஷன் கிடையாது. ஸோ இது ஈக்விலிபிரியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. த ரியாக்டன்ட் கேனாட் பி கன்வெர்டட் கம்ப்ளீட்லி இன்டு ப்ராடக்ட். இதில் உருவாக்கக்கூடிய ரியாக்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பி மொத்தமே வந்து பார்த்துச்சுன்னா கம்ப்ளீட்லி ப்ராடக்ட்டாக மாறாது. ஏன்னா ப்ராடக்ட் ஆனது திரும்பினா வரும், ரியாக்டண்டாக மாறும், ரியாக்டன் ப்ராடக்ட்டாக மாறும், ப்ராடக்ட் ரியாக்டண்டாக மாறும். ஸோ இதெல்லாமே ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரியாக்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பி கன்வெர்டட் கம்ப்ளீட்லி இன்டு ப்ராடக்ட். ஸோ கம்ப்ளீட்லி ப்ராடக்ட்டாக மாறிச்சு சொன்னால் அது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக மாறிடும். ஸோ இந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் எல்லாமே முழுமையாக ப்ராடக்டாக மாறாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா த ரியாக்டன் கேன் பி கம்ப்ளீட்லி கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். இதில் நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு ரியாக்டன் மொத்தமே என்ன மாறுச்சுன்னா ப்ராடக்டாக மாறிடும், அதாவது இதை இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். மீண்டும் அதோடைய ரியாக்டண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டிவ்லி ஸ்லோ, இது நடக்கக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்தா ஸ்லோவாக இருக்கும், இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூ வில் பி லேர்ன் மோர் அபவுட் திஸ் ரியாக்ஷன் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். இதை பற்றி நீங்கள் மேலும் அதிகமாக உங்களுடைய ஹையர் செகண்டரி கிளாஸில் படிப்பீங்க.